மே மாதம் அளவில் காப்போத சாதாரண தர பரீட்சை நடைபெறுவதற்கு தயாராக இருக்கின்றது. எனவே அதற்கு பல மாணவர்கள் இப்போது இருந்தே தங்களை தயார்படுத்திக் கொண்டிருப்பார்கள். எனவே அவர்களுக்கு தயார்படுத்துகின்ற மாணவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் எவ்வாறு முறையான வகையில் அவர்கள் தங்களுடைய தயார்படுத்தலை மேற்கொள்ள வேண்டும் என்ற ரீதியின் அடிப்படையில் நாங்கள் இரண்டு விசேட அதிதிகளை இன்றைய தினம் நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் நேர்காணல் செய்வதற்காக. உங்களுக்கு தெரியும், இலங்கையில் பல்வேறுபட்ட கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன, வரலாற்று சிறப்புமிக்க பாடசாலைகள் இருக்கின்றன, அங்கு பல தரப்பட்ட ஆசிரியர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இருப்பினும் கூட சில மாணவர்கள் பாடசாலை கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் பிரத்யேக வகுப்புக்கும் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட அவர்களுடைய தேர்ச்சி மட்டம் என்பது ஒரு குறைந்த அளவே காணப்படுகின்றது. அதே நேரத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனவே இந்த குறைந்த அளவில் தேர்ச்சி மட்டம் இருக்கின்ற மாணவர்கள் ஒரு நல்ல ஒரு சித்தியை பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எனவே இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள் 18 வருடத்திற்கு மேலான அனுபவத்தினை கொண்ட ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியின் கணித பாட ஆசிரியர் திரு சோமசுந்தரம் கிருஷ்ணதாஸ் அவர்கள். வணக்கம் ஆசிரியர். வணக்கம். 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 அதே நேரத்தில் 26 வருடத்துக்கு மேலான அனுபவத்தினை கொண்ட ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியின் வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் பாடாசிரியர் உலகநாத பிள்ளை வரதராஜன் ஆசிரியர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜ். வணக்கம் சக்தி ஜீவி நேயர்கள். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் முக்கியமான பல விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். கணித பாடமும் வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் பாடம், இந்த இரண்டு பாடங்களும் மிக முக்கியமான ஒரு பாடம். ஓலெவல் பரீட்சையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இப்போ கணிதம் என்று சொன்னாலே பலருக்கு இருக்கின்ற ஒரு விடயம் பயம், பதற்றம். வினாக்களுக்கு விடை தெரிந்திருந்தாலும் கூட அந்த பரீட்சை எழுதுகின்ற நேரத்தில் அதுக்கு ஒரு பயம் பதட்டம் காரணமாக விடை தெரியாமலே பலர் எழுதிவிட்டு வந்து வருகின்றார்கள். எனவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அதை நாங்கள் கிருஷ்ணதாஸ் ஆசிரியர் அவர்களை நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் சார். குறிப்பாக இந்த கணித பாடம் என்று சொன்னாலே பொதுவாக மாணவர்களுக்கு இருக்கின்ற இந்த பயம் பதற்றம், இதை எவ்வாறு போக்கிக் கொள்வது? ஓ, வணக்கம் ராஜ். வணக்கம் சக்தி நேயர்களுக்கு. வணக்கம். கணித பாடத்தை பொறுத்த மட்டில் கணித பாடத்தில் சித்தி அடைஞ்சால்தான் உயர்தரத்தில் கல்வி கற்கலாம் என்ற ஒரு விதி இருக்கிறது. இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டியது அந்த கணித பாடத்தில் சித்தி அடைய வைக்க வேண்டும் என்பதில் எங்களது கல்வி அமைச்சு குறிப்பாக இருக்கின்றது. இப்போ கணித பாடத்தை சித்தியடைய வைக்க வேண்டுமென்றால் மாணவர்களுக்கு அந்த மனப்பாயத்தை போக்கி அவர்கள் அதை கேட்க வேண்டும். அதற்கு கணித பாடத்தின் வினாபத்திரத்தை இரண்டாக கொண்டிருக்கிறார்கள். ஒன்று கணிதம் ஒன்று, இன்னொன்று கணிதம் இரண்டு. அந்த கணிதம் ஒன்று வினாபத்திரம் மாணவர்களின் அத்தியாவசிய கற்றல் தேர்ச்சிகள், அதாவது எசென்ஷியல் லேர்னிங் கன்செப்ட், அதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு அதை மாணவர்களிட இருந்து உள்வாங்கிறதாக இருக்கிறது. அப்போ அந்த அதாவது அத்தியாவசிய கற்றல் தேர்ச்சிகள் இலகுவாக அவர்கள் எட்டிவிட முடியுமான தேர்ச்சிகள் தான். இப்போ மாணவர்கள் பயம் இல்லாமல் அதை கற்க வழிகிட்டார்கள் என்றால் இலகுவாக அவர்கள் பாஸ் பண்ணி விடலாம். அதாவது அந்த கற்றல் தேர்ச்சிகள் தரம் 10-11 கற்ற அந்த அடிப்படை விடயங்களை வைத்து அவர்களுக்கான கேள்விகள் அங்கே அமைக்கப்படும். மிகவும் குறிப்பாக 25 பகுதி 1 வினாக்களும் 5 கட்டமைப்பு வினாக்களும் அங்கே கேட்கப்படும். அதுக்கு அவர்கள் இலகுவாக விடையளித்து விடலாம். அப்படியாக அவர்கள் பயம் இல்லாமல் அந்த வினாக்களுக்கு விடையளிக்கின்ற பொழுது 100க்கு, அதாவது கணிதம் 1க்கு 100 புள்ளிகள், கணிதம் 2க்கு 100 புள்ளிகள் காணப்படும். அந்த முதலாவது 100 புள்ளிகளுக்கு அவர்கள் 50-60க்கு மேலே இலகுவாக அவர்கள் பெற்றுவிடலாம். அப்போ அவர்கள் மனம் அதாவது பயம் இன்றி அதை எதிர்கொள்கின்ற பொழுது இலகுவாக அவர்கள் அந்த கணித பாடத்தை பாஸ் பண்ணி விடலாம். நிச்சயமாக. எனவே நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருந்த மாணவர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இது மாறி இருக்கும். அதே நேரத்தில் இப்போ வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் எடுத்துக்கொண்டால் பலரும் விரும்பி படிக்கின்ற ஒரு பாடமாக இருக்கணும். அதே நேரத்தில் இந்த பாடத்தை சிலர் என்னென்னு சொல்வதென்னு சொன்னால் இப்போ பாடமாக்கி படித்து கொண்டிருக்கின்றார்கள், உணர்ந்து படிக்கவில்லை என்ற ஒரு மறைமுகமான குற்றச்சாட்டும் இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் இந்த பாடத்தை நாங்கள் பரீட்சை மண்டபத்தில் அதற்கான விடை எழுதுகின்ற பொழுது இந்த நேர முகாமைத்துவம் என்பது அழகாக கடைபிடிக்க வேண்டும். இதில் பல மாணவர்கள் தவறிழக்கின்றார்கள். வரதராஜன் சார், நீங்கள் தான் சொல்லணும் இதுக்கான பதில். வணக்கம் ராஜ். வணக்கம் சக்தி டிவி நேயர்கள். உண்மையில் இந்த வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் ஒரு தொகுதி பாடமாக முதலாவது தொகுதியிலே இருந்து அந்த பாடம் காணப்படுவதனால், தெரிவு பாடம் ஒன்றாக காணப்படுவதனால மாணவர்கள் இந்த பாடத்தை எடுக்கின்ற பொழுது வேறு ஏனைய சில தெரிவு பாடங்களும் அந்த தொகுதியில் இருப்பதனால இவர்கள் அடுத்ததாக உயர்தரத்தில் இது ஒரு பிரிவாகவும் காணப்படுவதனால பெருமளவான மாணவர்கள் வணிகமும் கணக்கீட்டு கல்வியினையும் இந்த கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையில் எடுக்கின்றார்கள். எடுக்கின்ற அந்த மாணவர்கள் வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் என்ற இந்த பாடமானது
இரண்டு பிரிவுகளை உள்ளடக்கி இருக்கிறது. ஒன்று வணிக கல்வி, அடுத்தது கணக்கீட்டு கல்வி. மாணவர்கள் வணிக கல்வியில் ஒப்பீட்டு ரீதியாக கூடுதலான புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கின்ற போதிலும் கணக்கீட்டு பகுதியினை பொறுத்தவரையில் இந்த நேர முகாமைத்துவத்தை அவர்கள் கடைபிடிப்பதில் தவறிவிடுகின்றார்கள். உதாரணமாக ஒரு பேரெட்டு கணக்கொன்றினை அவர்கள் வரைவதற்கு பொதுவாக சராசரியாக அவர்கள் எடுக்கின்ற நேரம் ஒன்று தொடக்கம் 2 நிமிடங்களாக காணப்படுகின்றது. ஆனால் அந்த பேரெட்டு கணக்கு ஒன்றை நாங்கள் வரைந்து கொள்வதற்கு எடுக்க வேண்டிய நேரம் ஒரு 30 வினாடிகள் தான் தேவை என்று நாங்கள் ஒதுக்கி கொள்ள முடியும். அவ்வாறு சரியான முறையில் அந்த நேர முகாமைத்துவத்தை அங்கு வழங்கப்பட்டிருக்கின்ற புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு நேர முகாமைத்துவத்தை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் ராஜ் 2 நிமிடங்கள், அதாவது அந்த பகுதி 2 பொறுத்தவரையில் 120 நிமிடங்கள் அந்த வினாபத்திரத்துக்கு விடையளிப்பதற்காக வழங்கப்படுகின்றது. ஆனால் மாணவர்கள் அந்த 120 நிமிடத்தை எவ்வாறு பயன்படுத்துகின்றார்கள் என்றால் குறிப்பிட்ட ஒரு சில கேள்விகளை எடுத்துக்கொண்டு நேரத்தை அதுக்கு மேலதிகமான நேரத்தை அந்த கேள்விக்காக செலவிடுகின்ற போது அவர்களால் முழுமையான புள்ளிகளை பெற முடியாமல் இருக்கின்றது. ஆகவே அவர்கள் அந்த நேர முகாமைத்துவத்தை திட்டமிட்ட முறையில் அதை பின்பற்றுவார்களாக இருந்தால் உயர்ந்த பெறுபவர்களை அவர்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் இப்போ கணித பாடம் எடுத்துக்கொண்டாலே நிறைய பேர் ரிவிஷன் செய்து கொண்டிருக்கிறாங்க, பாஸ் பேப்பர் செய்து கொண்டிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த பாஸ் பேப்பர் ப்ராக்டிஸ் என்பது ஒரு சரியான முறையில் இருக்கணும் இல்லையா சார்? இல்லை என்று சொன்னால் சில பிரச்சனைகள் வரும். அதே நேரத்தில் முறையாக நாங்கள் விடை தெரிந்திருந்தாலும் கூட அதுக்கான பதிலை எங்களால் முழுமையாக எழுத முடியாது. ஏனென்றால் அதுக்கான பயிற்சி பத்தாது. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். என்னென்றால் கணிதத்தில் முக்கியமான ஒரு விடயம் பயிற்சி செய்கிறது. அப்போ பயிற்சி செய்யக்குள்ள இப்போ எங்களுக்கு கடந்த கால வினாபத்திரங்கள் எங்கள்கிட்ட ஸ்கீமாக இருக்குது, அதாவது புள்ளியிடும் திட்டத்தோடு இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்யணுமென்றால் பிள்ளைகள் தன்னிச்சையாக, அதாவது இப்போ இன்னொரால் அந்த பத்திரத்தை விளங்கப்படுத்திகளை பார்த்து கொண்டிருக்கிறதையும் விட அந்த பிள்ளைகள் என்ன செய்யணும், அந்த பத்திரங்களுக்கு தாங்களாக விடையெழுதி பார்க்க வேணும். அப்படி பார்த்து அவர்களின் விடை சரியா இல்லையா என்பது அந்த, அதாவது அந்த கடந்த கால வினாபத்திரங்களோட ஸ்கீம் இருக்கும், அந்த புள்ளி பட்டியல் இருக்கும். அதை பார்த்து நாங்கள் எழுதின விடை சரியா, நாங்கள் எழுதின விடைக்கு முழு புள்ளியும் கிடைக்குமா, அந்த விடயங்களை அவர்கள் புரிஞ்சு கொள்ளலாம். அப்போ என்ன செய்ய வேணும் என்றால் கடந்த இப்போ ஒரு 10 வருட வினாபத்திரங்களை இவர்களாக தாங்களாக, இன்னொருத்தர் அதை படிப்பிக்கும் பொழுது பார்த்து கொண்டு இருக்காமல் தாங்களாக விடை எழுதக்கூடிய திறன் அவர்களுக்கு வரணும். அதுக்கு அவர்கள் முன்வந்தார்கள் என்றால் அவர்கள் அந்த விடைகள் சரியாக என்று ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இனி வருகின்ற இப்போ புதுசாக அவர்களுக்கு வருகின்ற அந்த வினாபத்திரம் பரிச்சயமாக இருக்கும். ஏற்கனவே நாங்கள் எங்கேயோ பார்த்த ஒரு கணக்கை நாங்கள் திருப்பி செய்ய போகிறோம் என்ற அந்த ஆயத்தம் அவர்களுக்கு வந்துவிடும். எனவே பிள்ளைகள் தாங்களாக அந்த வினாபத்திரங்களை செய்து பார்த்து தாங்கள் செய்த விடைகள் சரியா என்பதை அதில் இருக்கிற புள்ளி பட்டியலோடு ஒப்பிட்டு அது சரியா என்று பார்த்துக்கொள்ளவும். அதே நேரத்தில் இப்போ மற்ற பாடங்களோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த வணிகமும் வணிகமும் கணக்கியலுக்கும் கொடுக்கின்ற அந்த முக்கியத்துவம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது. இப்போது ஓலோல் பரீட்சை எடுத்துக்கொண்டால் சேருக்கு தெரிஞ்சிருக்கும் கணித பாடத்திற்கும் விஞ்ஞான பாடத்திற்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். இந்த வணிகமும் கணக்கீட்டும் கல்விக்கும் கொஞ்சம் குறைவான முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களோ என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது சார். உங்களோட பார்வையில் போய் உண்மைதான் மாணவர்களுக்கு, அதே போல் மாணவர்களினது பெற்றோர்களுக்கும் அந்த குறிப்பிட்ட சில பாடங்கள், அதாவது வந்து நாங்கள் சொல்கிறோம் முதன்மை பாடங்கள், கோ சப்ஜெக்ட், அது உண்மையில் வந்து கட்டாய பாடங்கள் அல்ல. எங்களோட பாடத்தெரிவின் போது முதல் 6 பாடங்கள் முதன்மை பாடங்களாக பாடத்திட்டத்தில் காணப்படுகின்றது. அதே நேரம் இது எங்களினுடைய வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் வந்து ஒரு தெரிவு பாடங்களாக 3 பாடங்கள் அங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் பிள்ளைகளுக்கு இது ஒரு தெரிவு பாடமாக இருக்கின்ற பொழுது மற்றது அந்த பெற்றோர்களினதும் பொதுவாக அந்த வழங்கப்படுகின்ற முக்கியத்துவம், அதாவது சமூகத்தில் வழங்கப்படுகின்ற முக்கியத்துவம் காரணமாகவும் பிள்ளைகளின் மனதில் அப்படியான ஒரு எண்ணம் உருவாகி இருக்கின்றது என்பது உண்மைதான். காரணம் என்னென்று சொன்னால் இப்போ நாங்கள் எங்களோட பாடத்திற்கு எங்களோட பாடத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பாட வேலைகளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் அந்த பாடத்திட்டத்தை ஒரு வாரத்தில் 2 மணித்தியாலங்கள் கற்பித்தால் போதுமாக இருக்கின்றது. ஆனால் முதன்மை பாடங்களை பொறுத்தவரையில் அதிலேயும் குறிப்பாக சில பாடங்கள் கட்டாயமாக பாஸ் பண்ண வேண்டும் என்ற ஒரு தேவைப்பாடு இருக்கிறதுனால பிள்ளைகள் அவற்றுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறார்களே தவிர வணிக பாடத்துக்கு சற்று குறைவாகத்தான் கொடுக்கின்றார்கள் என்பது ஒரு கசப்பான உண்மையாக இருக்கின்றது.
இருந்தாலும் கூட இப்போ நாங்கள் ஓலவல் பரீட்சையினுடைய பெறுபேறுகள் என்று பார்க்கின்ற பொழுது அனைத்து பாடங்களிலும் அவர்கள் சித்தி அடைஞ்சிருக்க வேண்டும். குறிப்பாக அந்த பாஸ் மார்க்ஸை அவர்கள் கடந்திருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் ஏலவல் படிக்கின்ற பொழுது பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். எனவே படிக்கின்ற அனைத்து பாடங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இப்போது கணிதம் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது பரீட்சை மண்டபத்திற்கு அவர்கள் சென்றவுடன் கணித பேப்பரை பார்த்தவுடன் அவர்களுக்கு தங்களை அறியாமலே ஒரு பதட்டம் ஏற்படுகிறது சார். ஆமாம், இது நடைமுறை உண்மைதான். என்னதான் படித்த மாணவர்களாக இருந்தாலும் கூட பயிற்சி பெற்ற மாணவர்களாக இருந்தாலும் கூட இந்த பயம் அவர்களுக்கு இருக்கின்றது. வினாத்தாளை நாங்கள் எவ்வாறு சரிபார்ப்பது, வினா பத்திரத்தை நாங்கள் எவ்வாறு வாசிப்பது போன்ற பல்வேறுபட்ட சிக்கல்கள் இருக்கின்றன. நீங்கள் அது பற்றின ஒரு முழுமையான விளக்கத்தை தந்தால் நாங்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்றால் கணித பாட வினா பத்திரத்தை பொறுத்த மட்டில் கணிதம் ஒன்று, கணிதம் ரெண்டு என்று இரண்டு வினா பத்திரங்கள் இருக்கிறது. இதில் கணிதம் ஒன்று வினா பத்திரம் 25 வினாக்கள், அதாவது பகுதி ஒன்று 25 வினாக்களும், அடுத்ததாக பகுதி பி அண்டு பகுதி ஏ 25 வினாக்களும், பகுதி பி 5 வினாக்களையும் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது என்னென்றால் இந்த இதில் கணிதம் ஒன்றில் கேட்கப்படுகின்ற கேள்வி தரம் 10, 11 நீங்கள் கற்ற விடயங்களை தான் கேட்க போகிறார்கள். மிகவும் இலகுவாக பிள்ளைகள் அதில் புள்ளி எடுக்கக்கூடிய மாதிரியான விடயங்கள்லாம் கேட்க போகிறார்கள். அப்போ அவர்கள் வினாபத்திரம் ஒன்றை எடுத்தவுடன் அவர்கள் இலகுவாக அதை ஆரம்பித்து விடலாம். எடுத்தவுடனே அவர்கள் அந்த வினாக்களுக்கு விடையளிக்க துவங்கிவிடலாம், பிரச்சனை இல்லை. அவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் வந்து 2 மணித்தியாலங்கள். அப்போ நாங்கள் இப்போ இவ்வாறு வரையறுத்து கொள்ளலாம். என்னென்றால் பகுதி ஏக்கு 1 மணித்தியாலம், பகுதி பிக்கு 1 மணித்தியாலம் என்று வரையறுத்து கொள்ளலாம். குறிப்பாக அந்த கணிதம் ஒன்று வினாபத்திரத்தில் மாணவர்களுக்கு அந்த நேரம் போதாமல் இருக்காது. கூடுதலாக அந்த டைமில் அவர்கள் முடித்து விடுவார்கள். ஏனென்றால் எல்லாம் கட்டமைப்பு வினாக்கள், அந்த இடங்களில் அவர்கள் விடியளிக்க வேண்டும். எனவே அவர்கள் இலகுவாக விடியளித்து விடுவார்கள். சொன்ன மாதிரி 1 வேர்ட் ஆன்சர் வரக்கூடிய அதிலேயும் ஒன்று சொல்ல வேண்டும் என்னவென்றால், கூடுதலாக இப்போ ஒரு கேள்வியை வினவுகிறார்கள் என்றால் அதற்கு அவர்களுக்கு இயலுமான அந்த அதாவது செய்க வழியை அவர்கள் காட்டிவிட வேண்டும். மற்றது குறிப்பாக அவர்கள் போட வேண்டிய அலகு இப்போ ஒரு 10 சென்டிமீட்டர் என்றால் அந்த 10 போட்டு அங்கே அந்த சென்டிமீட்டரையும் போட்டுவிட வேண்டும். சில வேளைகளில் அந்த சென்டிமீட்டருக்கு ஒரு புள்ளி இல்லாமல் போகக்கூடிய சாத்தியங்கள் இருக்கு. 10 மட்டும் போட்டு விடக்கூடாது. ஓ, அதுதான். அப்போ என்னென்றால் அந்த அதுக்கான விடையை அலகுடன் குறிப்பிட வேண்டும். சில வேளைகளில் அந்த மாணவர்கள் இலகுவாக புள்ளிகளை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. எப்படி என்றால் இப்பொழுது ஒரு ஒரு கேந்திர கணித வினா, அதாவது படங்கள், வட்டங்கள், சதுரங்கள், அந்த அந்த அப்படியான வினாக்களில் பிள்ளைகளுக்கு சில வேளைகளில் அதற்கான அந்த விடை தெரியாமல் விட்டுவிடும். ஆனால் இப்போ அந்த கடைசி விடை தான் தெரியாமல் விட்டாலும் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த நிலையில் இருக்கிற அவன்ற அந்த அறிவு, அந்த அறிவு கட்டிய அவர்கள் படித்த ஏதாவது ஒரு விடயம் அவர்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அந்த அந்த படத்தில் எங்கேயாவது அவர்கள் குறித்து காட்டலாம். அப்படி குறித்து காட்டியிருந்தால் அந்த முழுமையான விடை புள்ளிகள் 2, அதில் 1 புள்ளி வழங்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. அப்போ அந்த பிள்ளை இப்போ பாஸ் பண்ணணும் என்று படிக்கிற பிள்ளைகள் கடைசி விட தெரியாட்டியும் தங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு விடயத்தை அதில் குறித்து காட்டுவதன் மூலம் அந்த 1 புள்ளியை பெற்றுவிடலாம். அப்போ அப்படியான டெக்னிக்குகள் அவையில் பாவிக்க வேணும், பயன்படுத்த வேணும். மற்றது இப்போ சில பிள்ளைகள் உண்மையாக அந்த வினாபத்திரத்தை வெறுமையாக கொடுக்கும். நாங்கள் திருத்துகின்ற பொழுது தெரியும் வெறுமையாக கொடுக்கின்ற சந்தர்ப்பங்களும் இருக்கு. பதில் எழுதாமல் கொடுக்குற, ஓ அதான், சில கேள்விகள் அப்படியே பிளாங்காகவே இருக்கு. அப்போ உண்மையாக அவர்கள் இப்போ 6ஆம் ஆண்டிலிருந்து தரம் 11 மட்டும் படித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்கள்ட்ட இருக்கிற ஏதோ ஒரு அறிவு இருக்கும். என்ன அந்த அறிவை அவர்கள் கொடுப்பதற்கு அந்த சந்தர்ப்பத்திலையும் அவர்கள் செலுத்தி விடுகிறார்கள். அவர்கள் அதை முன் வருகிறார்கள். இல்லை உண்மையாக அந்த இப்போ கணிதத்தை நான் விருப்பமாக நான் படிப்பேன், நான் பாஸ் பண்ணுவேன் என்ற ஒரு விருப்போட வார பிள்ளை எப்படியோ எழுதியாகும். அந்த ஏனோதானோண்டு வார பிள்ளைகள்லாம் இந்த கணிதத்தை ஃபெயில் விடுறதுக்கான சான்ஸுகள் இருக்குது. இந்த கணித பாடத்திற்கு வினா எழுதும் முறை பரீட்சை மண்டபத்தில் முதலாவது பகுதியை பற்றி நீங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க, அப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக கதைக்கலாம். அப்போ நான் இப்போ உங்களோட கதைச்சது கணித பாடம் முதலாவது பத்திரத்தில் ஏ பகுதியை பற்றி, அதாவது 25 வினாக்கள் தரப்பட்டிருக்கும். அப்போ அதுக்கு நீங்கள் ஆன்சர் எழுத போகிறீங்கள். ஆன்சர் எழுதுகையில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த விடைக்குரிய அலகு, அந்த அந்த எண்பெருமானத்தை ஒரு அலகோடு கொடுக்கணும்னா நீங்கள் அலகோடு கொடுக்கணும். மற்றது ஒரு கேந்திர அணித வினாக்கள் வரையக்குள்ள உங்களுக்கு அந்த இறுதி விட தெரியாட்டியும் உங்களுக்கு தெரிஞ்ச விடயத்தை அந்த படங்களில் குறித்து காட்டி இலகுவாக நீங்கள் அந்த அந்த 1 புள்ளியாவது பெற்று அதை கலெக்ட் பண்ணி, அதாவது சேகரித்து சேகரித்து நாங்கள் பாஸ் பண்ணுற வழியை பார்க்கணும். இப்பொழுது நாங்கள் பகுதி பிக்கு போகின்ற பொழுது பகுதி பியில் காணப்படுகின்ற வினாக்கள் கட்டாயம் பெறக்கூடிய வினாக்கள் என்று இருக்கின்றது. அதாவது பின்னங்கள், பரப்பளவுகள், சுற்றளவுகள் அப்படியாக கட்டாயம்
அந்த ஒவ்வொரு வினாபத்திரத்திலையும் வரக்கூடிய வினாக்கள் இருக்கின்றது. எனவே நீங்கள் இலகுவாக அந்த வினாக்களுக்கு பயிற்சி செய்து இலகுவாக நீங்கள் என்ன செய்து விடலாம், அந்த புள்ளிகளை பெற்றுவிடலாம். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இப்போ ஒரு பரப்பளவு வினா, பரப்பளவு சம்பந்தமான வினாவோ ஒரு பின்னல் சம்பந்தமான வினாவோ, பரப்பளவில் இப்போ ஆக குறைந்தது கேட்பார்கள் ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு. அப்போ அதுக்கு இலகுவாக அவர்கள் மரணம் செய்து விடலாம் நீளந்தர அகலம் என்று. அது வட்டத்தின் பரப்பளவு, அது பையார் வர்க்கம் என்று இலகுவாக அவர்கள் படம் செய்து விடலாம். அதை அவர்கள் அங்கே பிரயோகிக்கின்ற பொழுது இலகுவாக அந்த புள்ளிகளை எடுத்து விடலாம். அப்போ அந்த பாஸ் பண்ண போகிற, எனக்கு பாஸ் பண்ண காணும் என்ற பிள்ளைகள் இவ்வாறு ஒவ்வொரு புள்ளிகளை எடுத்து எடுத்து அந்த முழு பாஸ் பண்ணி விடலாம். அப்போ அதுக்கான நுட்பங்களை அவர்கள் இலகுவாக கையாளலாம். இப்போ அவர்கள் மனப்பயம் இல்லாமல் அந்த அந்த பரீட்சையை எதிர்நோக்கினால் காணும், அவர்கள் பாஸ் பண்ணி விடலாம். ஆனால் பிள்ளைகளுக்கு கணித பாடம் என்றாலே ஒரு பயம் என்று இருக்கின்ற பொழுது தான் அவர்கள் அதை வெறுக்கின்றார்கள். இப்போ கணித பாடம் என்றால் ஒரு பயம், அதை என்ன செய்கிறது, அந்த பயத்தோடையே போகின்ற பொழுது அவர்களால் முயற்சிக்காமல் விட்டு விடுகிறார்கள். இப்போ பாடசாலையில் இப்போ கணித பாடம் ரெண்டு பீரியட் என்று சொன்னாலே அவர்களுக்கு அதான ஒரு பயமுன்னு வந்துடும் இல்லையா? அதுதான் உங்களை பார்த்து பயம் இருக்கா அவர்களுக்கு? இல்லை இல்லை, இப்போ கணித பாடத்தை உண்மையாக தொடர்ச்சியாக கணித பாடத்தை படிக்கின்ற பொழுது அது ஒரு வெறுப்பாக தான் மாறிவிடும். ஆனால் அந்த சில டெக்னிக்கை சொல்லி இப்படி இந்த நுட்பங்களை கையாளுங்கள், இப்படி செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களை வழிபடுத்துகின்ற பொழுது அந்த பயம் இல்லாமல் போன்ற பயம். எனக்கும் ஒரு கடைசியாக நடந்த பரீட்சையில் ஒரு என்னட்ட வந்த ஒரு ஒவ்வொரு டிவிஷனாக பிரிப்பார்கள். அதில் வந்த மாணவர்கள் ஒரு அதாவது அவரேஜையும் விட குறைஞ்ச மாணவர்களை ஒரு வகுப்பாக்கி தந்தார்கள். அப்போ அவர்களுக்கு நாங்கள் செய்த நுட்பம் இதுதான், உங்களுக்கு உங்களோட வந்து நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் பாஸ் பண்ணணும். அப்போ பாஸ் பண்ணுறதுக்கு அதாவது அவர்களை எஸ்ஐ அதாவது எஸ் பாஸ் இந்த சித்தியை அடைய வைப்பது எவ்வாறு. அப்போ அவர்களுக்கு நாங்கள் செய்தது இருக்கிற அதாவது கணக்குகளை ஆகலும் குறைஞ்ச அந்த திறன் கொண்ட கணக்குகளை அவர்களுக்கு திருப்பி திருப்பி கொடுத்து அவர்களை செய்த வச்சோம். அப்போ உண்மையாக நல்ல ஒரு பெருபெருங்களுக்கு கிடைச்சது என்னென்றால், மற்ற அதாவது கொஞ்சம் திறமையான மாணவர்களை வேறு வகுப்பாக பிரித்து விட்டு அந்த கொஞ்சம் கணிதத்தில் குறைந்த புள்ளியில் எடுத்த மாணவர்களை நாங்கள் ஒரு குரூப்பாக பிரித்து அவர்களுக்கு நாங்கள் எஸ் எடுப்பது எப்படி அப்படி அந்த உண்மையில் இப்போ தற்காலத்தில் அப்படியான கணக்கு பேப்பர்ஸ் இருக்குது, சாஃப்ட் காப்பீஸாகவும் இருக்குது ஹார்ட் காப்பீஸாகவும் இருக்குது. அப்படியான விடயங்களை அவர்கள் திருப்ப திருப்ப கொடுத்து உண்மையில் அந்த இதில் வந்த பெறுபேறுகள் உங்களுக்கு ஒரு நல்ல பெறுபேறு கிடைத்தது. நிச்சயம் அவர்களை ஒரு பிரித்து வைத்து அவர்களை படிப்பித்து பிரித்து வைப்பதில் அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படவில்லை தான? இல்லை இல்லை, அவர்களுக்கு நாங்கள் அதை விடயத்தை விளக்கி கொண்டோம். இதுக்காண்டி தான் உங்களை பிரிச்சிருக்குது. கணிதம் பாஸ் பண்ணுறதால உங்களுக்கு என்னென்ன லாபம் கிடைக்க போகிறது, இப்போ ஏ லெவல் படிக்கிறது, இப்போ ஏ லெவல் படிக்காட்டி என்ன பிரச்சனை வரப்போகுது என்றதை அவர்கள் விளக்குன்ற பொழுது அதுக்கு அவர்கள் ரெடியாக இருந்தார். நிச்சயமாக அதே நேரத்தில் இப்போ வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் நாங்கள் எடுத்துக்கொண்டால் வீட்டில் அவர்கள் எவ்வாறு தங்களை தயார்படுத்தி படிப்பது. சில மாணவர்களை நாங்கள் பார்த்துருக்கின்றோம் சார், இப்போ வினாக்களுக்கு விடை எழுதுவார்கள், அதை கேள்வியை புரிந்து கொண்டு அவர்கள் விடை எழுதுவதை விட அந்த விடைக்கான பதிலே ஒரு கட்டுரை மாதிரி எழுதி வைத்திருப்பார்கள், அதுக்குள்ளே எந்த விஷயமும் இருக்காது. இப்போ நிறைய பேப்பர் கரெக்ஷன் நீங்கள் போயிருப்பீங்க, உங்களோட அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. இதை எப்படி மாணவர்கள் வீட்டில் தயார்படுத்த வேணும் படிப்பதற்கு? உண்மையில் இந்த விடயம் தொடர்பாக நமது கணித பாட ஆசிரியர் திரு கிருஷ்ணதாஸ் அவர்களும் சொல்லியிருந்தார். என்னென்று சொன்னால், பிள்ளைகளுக்கு இப்பொழுதுதான் நல்ல வசதிகள் இணையத்தில் உங்களுக்கு அந்த புள்ளியிடல் திட்டத்தை நீங்கள் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பிள்ளைகள் அந்த தரவிறக்கம் செய்து கொண்ட புள்ளியிடல் திட்டத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கு எவ்வாறு இந்த நாங்கள் விடைத்தாள் மதிப்பீட்டின் போது மாணவர்களுக்கு புள்ளிகளை நாங்கள் கொடுக்கின்றோம் அதை பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். தலைப்பை எழுத வேண்டும். தலைப்பு எழுதுவதென்பது அங்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒரு வணிகத்தினுடைய பெயர் கட்டாயமாக கொடுக்கப்பட்டிருக்கும் வினாத்தாளில் அந்த வணிகத்தினுடைய பெயரை குறிப்பிட வேண்டும். கணக்கு செய்கின்ற காலப்பகுதி குறிப்பிடப்பட வேண்டும். அடுத்தது அந்த கணக்கினுடைய பெயர் குறிப்பிடப்பட வேண்டும். இந்த மூன்று விடயங்களையும் அவர்கள் அந்த தலைப்பெழுதுகின்ற போது உள்ளடக்கியிருந்தால் மாத்திரம்தான் அந்த புள்ளி அங்கு வழங்கப்படுகின்ற புள்ளியை அவர்களால் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் இவ்வாறு அந்த கணக்கில் வந்து எங்கெங்கு எந்தெந்த சந்தர்ப்பங்களில் புள்ளிகளை கொடுக்கின்றார்கள் அந்த புள்ளிகளை மாணவர்கள் பார்த்து அதை மாத்திரம் அந்த புள்ளியை பெற்றுக்கொள்கிற இடங்களில் தேவையான விடயங்களை மட்டும் குறிப்பிடுவதன் மூலம் அவர்கள் தாங்கள் பாஸ் பண்ணுறதுக்குரிய புள்ளிகளை
பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையில் அந்த வினாத்தாள்களினுடைய அமைப்பு எப்படி அமைகின்றது என்று சொன்னால், சகல பிள்ளைகளுமே சாதாரண சித்தி ஒன்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தான் அடிப்படையான வினாக்கள் கொடுக்கப்படுகின்றது. இங்கு நாங்கள் மாணவர்களை எப்படி பார்க்குறோம் என்று சொன்னால், சாதாரணமாக அந்த பிள்ளைகள் உயர்தரம் கற்பதற்கான பெறுபெற பெற்றுக்கொள்ளவனும், இன்னும் ஒரு தரப்பினர் இருக்கிறார்கள் முழுமையாக திறமையாக சித்திகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதாவது நைனி எடுக்க வேண்டும் என்று படிக்கின்ற ஒரு தரப்பினரும் இருக்கின்றார்கள். அப்போ நாங்கள் வகுப்பில் வந்து ரெண்டு விதமான பிள்ளைகளையும் நாங்கள் ஒன்றாக சேர்த்து வைத்து படிப்பிக்கின்ற பொழுது, நாங்கள் ஒரேடியாக அட்வான்ஸாக இருக்கிற பிள்ளைகளை என்ன செய்கிறோம், மனதில் வச்சுக்கொண்டும் படிப்பிக்க முடியாது. அதே போல் சாதாரணமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை வைத்துக்கொண்டும் படிப்பிக்க முடியாது. ஆகவே நாங்கள் ரெண்டு பக்கத்தையும் பேலன்ஸ் பண்ணி நாங்கள் கற்பித்தலை செய்கிறோம். அப்போ நீங்கள் கேட்ட மாதிரி பிள்ளைகள் அந்த புள்ளியிடல் திட்டத்தை பயன்படுத்தி அதில் இருக்கிற விடயங்களை பின்பற்றுபவர்களாக இருந்தால் சிறந்த பெறுபெற்ற பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் இப்போ சார், இப்போ கணித பாடம்னு நாங்கள் எடுத்துக்கொண்டாலே நிறைய மாணவர்களுக்கு அடிப்படையில் ஒரு பிரச்சனையும் இருக்கிறது. அடிப்படை கணிதம் இது அவர்கள் சரியாக முறையாக சிறிய வயதில் கற்றுக்கொள்ளாவிட்டால், நாங்கள் என்னதான் படிப்பித்தாலும் கற்பித்தாலும் அவர்களுக்கு அதை இலகுவில் மனதில் பதிய வைத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இந்த அடிப்படை கணிதம் எவ்வாறு அவர்களை போய் சேர வேணும்? ஓ, இதில் ஒரு நல்ல கேள்வி என்னென்றால், இப்போ நார்மலாக ரெண்டு எண்களை கூட்டுறது, அப்போ கூட்டுற எண்கள் அந்த கூட்டலை அவர்கள் தெரியாத இடத்துல அவர்கள் 8ஆம் ஆண்டில் அந்த திசை கொண்ட எண்களின் கூட்டலண்டு இருக்கிறது. அதாவது ரெண்டு, அதாவது திசை எண்டா இப்போ நேர் மறை எண்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, கூட்டல் இருக்குது, கழித்தல் இருக்குது, பெருக்கல் இருக்குது, பிரித்தல் இருக்குது, இது தரம் 8 இருக்குது. இதுதான் அவையின் அந்த பேசிக். இதை வந்து இவியல் சரியாக கையாளாமல் அதை தெளிவில்லாட்டி ஓலவெல்லாம் ஒன்றும் செய்யலாம், இளவெல்லையும் ஒன்றும் செய்யலாம். அப்போ அந்த கிரேட், அந்த தரம் 8 அந்த படிக்கிற திசை கொண்ட எண்களின் இல்லை கணித செய்கைகள், அதாவது கூட்டல் கழித்தல் பெருக்கல் பிரித்தல். சரி, இப்போ ஓலவல் பரீட்சைக்கான அந்த அடிப்படை கணிதம் ஆரம்பிக்கிறது தரமட்டில? இல்லை இல்லை, முதல்ல இருந்து வருது. அந்த தரமட்டில் அந்த ஒரு குறிப்பிட்ட பாடம் இருக்குது, அது தரம் 7 வந்துவிடும். ஆனால் அந்த தரம் 8 தான் அதுண்ட அந்த மேக்சிமம் இருக்குது. அதே அவர்கள் இலகுவாக விளங்கி கொண்டாலே அந்த தரம் 8 11 கணித்தல்களை இலகுவாக செய்து விடலாம். ஆனால் அங்கே அவர்கள் அது நாங்கள் படிப்பிக்கின்ற பொழுது திருப்பி திருப்பி சொல்லுவோம், இது தரமட்டில் இதை நான் நல்லா விளங்கிட்டீங்களா, கிரேட் தரம் 11 வரை நீங்கள் இலகுவாக அந்த அதாவது கணித்தல்களை செய்து கொள்ளலாம் என்று. ஆனால் அங்கே அவர்கள் அதை விட்டுவிட்டார்கள் என்றால் பேருந்து தொடர்ந்து அவர்கள் அதில் பிழை விடுகிற சந்தர்ப்பங்கள் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மற்றது நான் அந்த தரம் கணிதம் 1 வினாபத்திரத்தை சொல்லியிருந்தேன், கணிதம் 2 வினாபத்திரத்தை அவர்கள் எவ்வாறு எழுத வேண்டும் என்பதை ஒரு குறிப்பிட விரும்புகிறேன். பாருங்கள், கணிதம் 2 வினாபத்திரம் உங்களுக்கு 3 மணித்தியாலம் தரப்படுகிறது. அந்த 3 மணித்தியாலத்தில் 10 நிமிடங்கள் மேலதிக வாசிப்புக்காக தருகின்றனர். அப்போ வினாபத்திரத்தை அவர்கள் கொடுத்தவுடன் அந்த பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த வினாபத்திரத்தில் இருக்கின்ற 12 கேள்விகளையும் உடனடியாக வாசிக்க வேண்டும். அந்த வாசிப்புக்கு நேரமாகத்தான் அவர்கள் அதை கொடுத்துருக்கிறார். 10 நிமிடங்கள் அதை விட 3 மணித்தியாலங்கள் அந்த அதுக்கான விடையளிக்கிறதுக்கு கொடுத்துருக்கிறார்கள். ஆனால் அது கட்டாயம் வாசிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு இல்லை. ஆனால் என்னென்றால் அங்கே 2 வினாக்களை அவர்கள் விட வேண்டும், மிகுதி 10 வினாக்களுக்கு அவர்கள் விடையளிக்க வேண்டும். அந்த 2 வினாக்கள் எதை விட வேண்டும் என்பதுதான் அந்த அவர்கள் அந்த அதை வாசித்து எதை விட போகிறோம் என்று முதல் பார்க்க போகிறார்கள். அப்போ மற்ற இன்னொரு விடயம், அந்த 12 வினாக்களுக்கும் விடையளிக்கின்ற பொழுது, 10 வினாக்களுக்கும் விடையளிக்கின்ற பொழுது, இப்போ ஒரு இப்போ நாங்கள் ஒரு ஆளுக்கு அறிமுகமாகல, ஒரு நல்ல விதத்தில் அறிமுகமானத்தான் நாங்கள் தொடர்ந்து எங்களை நல்லபடியாக அவர்கள் கவனித்துக் கொள்வார் இருக்கலாம். ஓ, அப்போ இப்போ அவ்வளவு வினாக்களும் அவர்கள் வாசித்து விட்டார்கள், இப்பொழுது ஒரு வினாவுக்கு விடையளிக்க போகிறார்கள். அப்போ முதலாவது வினா, அந்த விடையளிக்கிற வினா, இவரால் முழு புள்ளியையும் பெறக்கூடிய வினாவுக்கு இவர் விடையளிக்கின்ற பொழுது திருந்துபவர் என்ன மனக்கண்ணில், இவர் ஒரு ஒரு கட்டிகார பிள்ளை, இவர் நன்றாக விடையளிக்கிற நல்ல செய்யக்கூடிய என்று அறிமுகமாக அதை அவர்களுக்கு நல்ல விதத்தில் உதவும் பின்னுக்கும். அப்போ அந்த 12வது வினாவாகவும் இருக்கலாம், அவருக்கு எது பரிச்சயமாக அந்த வினாவுக்கு நான் முழு புள்ளியும் எனக்கு கிடைக்கும் என்றால் அதை எடுத்து முதலாவதாக செய்யலாம். அப்போ தரம், அதாவது தரம் 11 பார்ட் பி வினாத்தால் நாங்கள் விடையளிக்கல ஒரு புக்லெட் தான் கொடுப்பார்கள், ஒரு வினாபத்திர கோவை. அப்போ அந்த அதில் நாங்கள் இத்தனையாவது நம்பர் ரெண்டு போட்டுவிட்டு, இப்போ நாங்கள் 12வது வினாக்கு விடையளிக்க போகிறோம் என்றால் 12வது வினா இலக்கத்தை போட்டுவிட்டு நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். மற்றது பிள்ளைகள் விடுற இன்னொரு பிள்ளை என்னென்றால், இப்போ நாங்கள் வினாபத்திரத்துக்கு விடையளிக்கிற போது
இப்போ சில நேரம் ஒரு பக்கத்தில் போகலாம், இரண்டு பக்கங்களுக்கு போகலாம். போய் இரண்டாவது பக்கத்தில் முதலாவது வரியில் முடிந்தாலும் புதுசாக ஒரு வினாவுக்கு விடையளிக்கின்ற பொழுது, இப்போ நாங்கள் 12வது கேள்வியை முடித்து விட்டோம், இனி 3வது கேள்விக்கு போக போகிறோம் என்றால் அந்த அதன் தொடர்ச்சியாக விடையளிக்கக்கூடாது. புதிய பக்கத்தை எடுத்து அந்த பக்கத்தில் 3வது வினா இலக்கத்தை போட்டு அங்கே ஆரம்பிக்கவேன். ஒரு புதிய ஒரு தாளில் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கணும். எல்லாம் அந்த கட்டி ஒரு கோவையாக தான் கொடுப்பார்கள். புதிய பக்கத்தை எடுத்து ஆரம்பிக்கணும். ஏனென்றால் இப்போ நாங்கள் விடையளித்து கொண்டு இருக்கின்ற பொழுது, இப்போ ஒரு கேள்வின்ற ரெண்டு பாட் செய்துட்டோம், 3வது 4வது பாட்டு எங்களுக்கு தெரியாண்டு வைங்கவன். அப்போ என்ன செய்வீங்க என்றால் அதில் நேரத்தை செலவழித்து கொண்டு இருப்பார்கள். இப்போ எங்களுக்கு அந்த 2வது வினாபத்திரத்துக்கு விடையளிக்க உண்மையாக நேரம் காணாமல் தான் இருக்கும் பிள்ளைகளுக்கு. ஆனால் இவர்கள் என்ன அந்த வினாவுக்கு எப்படியாவது விடையளிக்கணும் விடையளிக்கணும் என்று நேரத்தை செலவழித்து விடுவார்கள். அது தவறு. அப்போ அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை செலவழித்து அங்கால முயற்சி செய்து முன்னேறாமல் முடிஞ்சால் அடுத்த வினாவுக்கு போயிடும். அப்போ அவர்கள் என்ன செய்வார்கள், அதுக்கு அடுத்த வினாவுக்கு போகாமல் இதிலேயே நேரத்தை செலவழித்து விட்டு பேருந்து நேரம் காணாது என்று வந்து சொல்லுவேன். வணிகம் கணக்கீட்டு கல்வியும் என்று நாங்கள் சொல்லுவதை விட காமர்ஸ் பாடம் என்று சொன்னால் நிறைய மாணவர்களுக்கு புரியும். அதான் பேச்சு வழக்கில் இருக்கிற ஒரு மொழியாக இருக்கின்றது. சார், நீங்கள் சொல்ல வேணும், இப்போது கணித பாடத்துக்கு சொன்ன மாதிரி பரீட்சை மண்டபத்தில் நாங்கள் அந்த காமர்ஸ் பாடத்துக்கு நாங்கள் வினாக்களுக்கு விடை எழுதுகின்ற பொழுது மாணவர்கள் எந்த விடயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த வினாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணும், நேர முகாமத்தை வைத்து அந்த இடத்தில் எப்படி கடைபிடிக்க வேண்டும்? ஆம், என்னென்று சொன்னால் எங்களுடைய வணிகம் கணக்கீட்டு கல்வியும் பாடத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 7 வினாக்கள் பகுதி 2 வழங்கப்படுகின்றது. அந்த 7 வினாக்களில் 1வது வினா கட்டாய வினா. பகுதி 2க்காக ஒதுக்கப்படக்கூடிய நேரம் வந்து 2 மணித்தியாலங்கள். அதிலையும் நாங்கள் 5 வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். 1வது வினா கட்டாய வினா, ஏனைய 2 வணிக கல்வியும் என்ற பிரிவில் இருந்து 2 வினாக்களும், கணக்கீட்டு கல்வியில் இருந்து 2 வினாக்களுமாக மொத்தமாக 5 வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். அதிலையும் 1வது கட்டாய வினாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கும் இங்கு அதாவது விடையளிப்பதற்கான நேரத்துக்கு மேலதிகமாக வாசிப்பு நேரம் 10 நிமிடங்கள் வழங்கப்படுகின்றது. அந்த 10 நிமிடத்தில் பிள்ளைகள் நீங்கள் 1வது வினாவை வாசித்து கொண்டிருக்க தேவையில்லை. காரணம் அது கட்டாய வினாவாக இருக்கின்றது. ஏனைய 2 பிரிவுகளில் இருந்தும் தலா 2 வினாக்களை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அவ்வாறு தெரிவு செய்கின்ற போது நீங்கள் வணிக கல்வியில் இருந்து 2 வினாக்களையும் கணக்கீட்டில் இருந்து 2 வினாக்களையும் தெரிவு செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அந்த 10 நிமிடங்கள் அதில் இருக்கின்ற 3 வினாக்களை வாசிப்பதற்கு போதுமாக இருக்கும். அதில் இருந்து நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், வணிக பகுதியில் இருந்து 2 வினாக்களையும் கணக்கீட்டு பகுதியில் இருந்து 2 வினாக்களையும் தெரிவு செய்து அதன் பின்னர் நீங்கள் விடையளிக்க ஆரம்பிக்கலாம். அப்பொழுது நீங்கள் கட்டாயமாக 1வது வினாவுக்கு தான் 1வதாக விடையளிக்க வேண்டும் என்ற எந்த ஒரு தேவைப்பாடும் இல்லை. உங்களுக்கு கணக்கீட்டு பகுதியில் நீங்கள் இலகுவாக செய்யலாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு வினாவுக்கு 1வதாக விடையளிக்க முடியும். அவ்வாறு விடையளிக்கின்ற போது அந்த வினாவுக்கான இலக்கத்தை நீங்கள் குறிப்பிட்டு கொள்ள வேண்டும். அதிலேயும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், ஒரு புள்ளி என்று சொன்னால் அதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ஆக கூடுதலான நேரம் 2 நிமிடங்கள். அந்த 2 நிமிடங்களுக்கு மேலதிகமான நேரத்தை நீங்கள் எடுப்பீர்களாக இருந்தால் இன்னமொரு வினாவுக்கான விடையளிப்பதற்கான நேரம் குறைக்கப்படும். ஆகவே நீங்கள் சரியாக அந்த நேர முகாமைத்துவத்தை பின்பற்றி கொண்டு நீங்கள் செல்லுகின்ற பொழுது உங்களால் முழுமையான விடையினை அங்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். அதில் நாங்கள் அந்த முழுமையான விடையினை வழங்குகின்ற பொழுது ஒரு சிறப்பான பெறுபேற்றை பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல் பிள்ளைகள் அந்த 1வது கட்டாய வினாவுக்கும் 20 புள்ளிகளுக்கான அந்த வினாவுக்கு நீங்கள் ஆக கூடுதலாக 40 நிமிடங்களை எடுத்துக்கொள்ளலாம். அதிலையும் 4 அந்த 1வது வினாவில் 10 பிரிவுகள் இருக்கின்றன. 4 பிரிவுகளும் வணிக கல்வியிலையும், 5 தொடக்கம் 10 வரையிலான பிரிவுகள் கணக்கீட்டில் இருந்தும் உங்களுக்கு வழங்கப்படும். ஆகவே அந்த 4 வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்கின்ற பொழுது நாங்கள் 8 புள்ளிகள் என்றால் 16 நிமிடங்களை அங்கே எடுக்க வேண்டிய தேவை இருக்காது. காரணம் அது ஒரு தியரியாக இருப்பதனால் நாங்கள் அவற்றுக்கு கொஞ்சம் விரைவாக பதில் அளித்தோம் என்றால் அங்க மீதப்படுத்துகின்ற நேரத்தை கணக்கீட்டு பகுதியில் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அந்த முறையில் திட்டமிட்டு மாணவர்கள் செய்தால் தாராளமாக அந்த அடிப்படை தேவையான புள்ளிகளை நாங்கள் அங்கே பெற்றுக்கொள்ளலாம்.
உண்மையான ஒரு விளக்கம் சார். அதே நேரத்தில் இப்போ கணித பாடத்தை பற்றி நாங்கள் கதைக்கின்ற பொழுது பார்ட் டூக்கான சில வினாக்களும் இருக்குது சார். அந்த பார்ட் டூக்கான பதில் எழுதும் முறையும் கொஞ்சம் இன்னும் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ நான் இப்போ சொல்லிட்டேன், கணிதம் ரெண்டு வினாத்தாளுக்கு விடையளிக்கல. முதலாவது நாங்கள் தேர்ந்தெடுக்கிற கணக்கு எங்களால் இயன்ற அளவுக்கு முழுசாக அந்த புள்ளியை ஸ்கோர் பண்ணக்கூடிய கணக்காக நாங்கள் எடுக்கிறோம், எடுத்து எழுதி கொண்டு போகிறோம். இப்போ நாங்கள் ஒவ்வொரு ஷீட்லேயும் ஒவ்வொரு புது பக்கத்தில் நாங்கள் அதை எழுதுகிறோம். இப்படி எழுதி கொண்டு போகிற பொழுது எங்களுக்கு சில கணக்குகள் வரும், அதாவது வரைவு கிராஃப். அப்போ கிராஃப் வருகின்ற பொழுது அந்த கிராஃபுக்கான கேள்விகள் வந்து ஒரு கிராஃப் ஷீட் தருவினேன், இது கண்டு தருவினேன். அப்போ அந்த கிராஃப் ஷீட்டில் நாங்கள் அதை கீறவன் வரையவன். அப்போ நாங்கள் இப்போ விரைஞ்சு கொண்டிருக்கின்ற பொழுது மேலே அந்த சில பிள்ளைகள் விடுற பிள்ளை இந்த சில நேரம் அவர்கள் அந்த அதுக்குரிய அச்சுக்கள், அதாவது எக்ஸ் அச்சு வை அச்சுக்களை சரியாக தெரிவு செய்ய மாட்டேன். அப்போ என்ன செய்வீங்க என்றால் அந்த எக்ஸ் அச்சு வை அச்சு சில இடங்களில் அந்த அந்த வினாபத்திரம் அந்த கிராஃபை ஃபுல்லாக வரைகிற இடத்துக்கு இடம் கொடுக்காமல் தெரிவு செய்து போடுவினேன். அப்போ பேருந்து என்ன நடக்கும் என்றால் அழிப்பினேன். அப்போ நேரம் போயிடும். உண்மையில் என்ன செய்யணுமெண்டா பிள்ளைகள் ஓரளவுக்கு பார்க்கணும், அழிக்க இயலாட்டி இன்னொரு கிராஃப் ஷீட்டை வேண்டலாம், டைம் இதில் வேஸ்ட் பண்ண. ஓ ஓ, அப்போ அந்த அழித்து திருப்பி கீறணுமெண்ட அவசியம் அவளுக்கு இல்லை. அப்போ ஒரு அவையில் தட்டி இன்னொரு கிராஃப் ஷீட் தாங்க கொண்டு அவள் கொடுப்பினேன். அப்போ சில பேர் என்ன செய்கிறோன்னா அதில் அழிக்கைகளை சில நேரம் கிழிஞ்சிடும், டென்ஷனில் அழிப்பினா இப்படியான சில விஷயங்களை அவர் எதிர்கொள்ள வேண்டி வரும். அப்போ எனவே அவர்கள் என்னென்னா அந்த கிராஃப் அந்த வரைவுகள் கிரைகளில் அந்த அச்சுகள் இந்த அதாவது சமச்சீர் அச்சுகளான வரைவுகள் வரலாம், இல்லாட்டி அந்த சமச்சீர் இல்லாமையும் வரைவுகளுங்கிற அந்த ரேஞ்சுகளை வரலாம். அப்போ அவர்கள் என்ன செய்ய வேணும் என்றால் சரியாக அந்த அச்சுகளை தேர்ந்தெடுத்து வரையணும். அப்படி பிழைக்கும் பட்சத்தில் அவர்கள் புது கிராஃப் ஷீட்டை வாங்குறது நல்லது. இன்னொரு சார், இந்த மடக்கை அட்டவணையை பாவிக்கிறதுலே ஒரு பிரச்சனை இருக்குதாங்க சார். இப்போ மடக்கை அட்டவணையில் பிள்ளைகள் விடுற பிள்ளைகள் என்னென்னால் இப்போ உண்மையில் மடக்கை அட்டவணையும் இருக்குது, திருவோண அட்டவணையும் இருக்குது. இப்போ திருவோண கணிதத்துக்கு ஒரு கணக்கு செய்யல சில நேரம் மடக்கையை பார்த்து விடுவீங்க. அப்போ இந்த டென்ஷனில் முதல்ல எடுத்தோடனே திருவோண மடக்கை அட்டவணை தான் வரும். இப்போ இந்த அங்கால திருவோண கணித அட்டவணை இருக்கும். அப்போ பிள்ளை முதல் பார்க்கணும், நான் மடக்கையாக பார்க்குறேன், அப்போ மடக்கை அட்டவணையை அதில் தட்டி பார்க்கணும். திருவோண கணிதத்தில் சைன் கோஸ் டேன் இருக்கும். அப்போ அதில் சைனை பார்க்க போகிறேன்டா முதல் செக் பண்ணணும், நான் சைனையாக பார்க்குறேன். அப்போ சைனுக்குரியது சில நேரம் டேனில் பார்த்துருவீங்க. அப்போ இதுகள் வந்து மேலே சில இடங்களில் இப்போ நார்மலாக எங்களோட பாடப்புத்தகத்தில் இருக்குது பின்னுக்கு, அது சில நேரம் இலகுவாக இருக்கும். மடக்கு புத்தகத்தை பார்த்தோன்னே சில நேரம் டென்ஷன் ஆகி மாறி பார்க்குறாக்களும் இருக்கும். இப்போ பரிட்சை மண்டபத்தில் கொடுக்கப்படுகிற இந்த கிராஃப் ஷீட், இந்த மடக்கை அட்டவணையை சார் பாடசாலையில் நீங்கள் கற்பிக்கிற நேரம் அவர்களுக்கு பெற்றுக்கொண்டு விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குமா, இல்லை அது பரிட்சை மண்டபத்தில் மட்டும்தான் கிடைக்கும்? உண்மையாக அது உண்மையில் பரிட்சை மண்டபத்தில் மட்டும்தான் அது கொடுக்கணும். அது அதில் இருக்குது, பரிட்சை மண்டபத்தை விட்டு வெளியில் எடுக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அதே மாதிரியான மடக்கை அட்டவணை நாங்கள் அவர்களுக்கு காட்சிப்படுத்தலாம். உண்மையாகவே இந்த கணித பாடம் என்கின்ற பொழுது நிறைய மாணவர்களுக்கு இருக்கின்ற ஒரு பிரச்சனை, நாங்கள் அதை எவ்வாறு எழுதுவது, அதே நேரத்தில் இருக்கின்ற பதட்டம் பயம், சரியான அடிப்படை கணித முறைகள் தெரிந்தால் நிச்சயமாக இதில் நாங்கள் சித்தி அடிக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இப்போ கணித பாடத்திற்கு முக்கியமான சில சில விதிமுறைகள் இருக்கின்றன, பரிட்சை மண்டபத்தில் எவ்வாறான விடயங்களை பயன்படுத்த வேண்டும் என்று இருக்கின்றன. நீங்கள் மடக்கை அட்டவணை பற்றி சொல்லியிருந்தீங்க சார், இன்னும் விடயங்கள் இருந்தால் நீங்கள் பகிர்ந்து கொள்ளாமல் தொடர்பாக. இப்பொழுது நான் என்னென்றால் நாங்கள் வரைவு வரைகின்ற பொழுது அது அந்த கிராஃப் ஷீட்டில் வரைவோம், அதை பிரச்சனை என்றால் அதை நாங்கள் புது தாளில் வரைவோம் என்று சொல்லியிருந்தேன். இப்போ அமைப்பை நாங்கள் செய்கின்ற பொழுது அமைப்பு ஒரு வினாவரம், அதில் கவராயம் அந்த வட்டாரி எப்படி பாவிக்கின்றது என்பதை பற்றி நான் இப்போ சொல்லியிருக்கின்றேன். உண்மையாக இதில் இந்த வட்டாரி இதை வட்டாரி கவராயம் என்று நாங்கள் சொல்லுவோம். இதில் வந்து நாங்கள் இப்படியான பென்சில் போடுவது தவறு. அப்போ உண்மையில் என்னென்றால் இந்த இதுதான் தலை, தலைப்பகுதியை வச்சு நாங்கள் இதை முழுமையாக ரொட்டேட் பண்ண வேண்டும், அதை சுற்ற வேண்டும். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த இப்படியான பென்சிலை போடுவது தவறு. எனவே அந்த கவராயத்தில் நாங்கள் இப்படியான முறையில் தான் நாங்கள் அந்த பென்சிலை போட வேண்டும். இப்போ இதில் நான் என்ன இது ஆரம்பிங்க சார், பென்சில் வந்து சின்னதாக இருக்க சின்னதாக இருக்க வேண்டும், இப்படியாக இருக்க கூடாது, பெரிய பென்சில் போட ஓ இது போடக்கூடாது, இப்படி இருக்க வேண்டும். ரைட். இப்பொழுது என்னென்றால் உண்மையில் அதாவது பெற்றோர்களும் என்ன செய்வார்கள், பிள்ளைகளுக்கு இந்த கவராயங்களை வாங்கி கொடுத்து விட்டு விட்டுடுவார்கள். அப்போ பிள்ளை முதலாவதாக கணித பாடத்துக்கு இந்த கவராயத்தை பார்க்க பாவிப்பை வெளிக்கிடுவார். சில நேரம் என்ன செய்ய மாட்டார், இந்த பென்சில் வந்து டைட்டாக பூட்ட மாட்டார்கள். அப்போ என்ன நடக்குமென்றால் இந்த பென்சில் அங்கே ஆடிக்கொண்டிருக்கும், சரியான அளவு வராது. அப்போ முதலே என்ன செய்ய வேண்டுமென்றால் இந்த கவராயங்களை பாவிக்கின்ற பொழுது முதலே அதை கீறி பார்த்து விட்டு தான் பரிட்சை மண்டபத்துக்கு போய் அங்கே செய்ய வேண்டும். மண்டபத்தில் போய் டெஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ சில பேர் என்ன செய்வார்கள்னா, புதுசாக அப்பா வாங்கி தந்ததானே அங்கே கொண்டு போய் தண்டுவோம் என்று அங்கே கூடினால் இது சில நேரம் டைட் பண்ணாமல் ஆடிக்கொண்டிருக்கு.
அப்போ அவர்கள் எடுத்த அளவு அங்கே வராது, இன்னொரு அளவு வரும். வர்றதுக்கு இப்போ போயிருக்கல அந்த ஒரு ஒரு வில்லக்கீரைகளில் அந்த வில்லு சரியாக வராது. அப்போ முதலே அவர்கள் அதில் ஒரு பயன்படுத்தி பார்த்து விட்டு தான் அவர்கள் அங்கே போய் அதை செய்ய வேண்டும். ஒரு உண்மையான ஒரு விஷயம், நாங்கள் இவ்வாறான சிறிய சிறிய விடயங்களில் நாங்கள் சரியாக செயல்பட்டால் எங்களுடைய நேரத்தை நாங்கள் குறைத்து கொள்ளலாம். அதே நேரத்தில் வினாக்களுக்கு விடை எழுதுவதற்கான நேரமும் எங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். உண்மையான ஒரு விடயம் சார். அதே நேரத்தில் இப்போ வணிகம் கணக்கீட்டு கல்வியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் பரீட்சை மண்டபத்தில் நிறைய விடயங்கள் மாணவர்கள் கவனிக்க வேண்டும். அதை தாண்டி வீட்டில் அவங்க எப்படி தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதில் மிகப்பெரிய ஒரு விடயம் இருக்கின்றது. இதுக்கு வீட்டில் இருக்கிற பெற்றோர்களும் முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா? இப்போ காமர்ஸ் பாடத்துக்கு நாங்கள் பெறுபவர்களை பார்க்கின பொழுது மற்ற பாடத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின பொழுது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கின்றது சார். என்ன என்ன காரணம்? உண்மையில் இந்த விடயத்தில் நாங்கள் இது ஒரு கூட்டு முயற்சியாக, அதாவது ஆசிரியர்களிடம் மாத்திரம் நாங்கள் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறோம். அவர்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சிறந்த பெறுவேற்றை எடுத்து கொடுக்க வேண்டும் என்றது பெரும்பாலான பெற்றோர்களினது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. காரணம், தற்பொழுது எல்லோரும் மிகவும் பிஸியாக இருப்பார்கள். பெற்றோர்கள் இரண்டு பேருமே வேலைக்கு செல்பவர்களாக இருக்கின்றார்கள். பொருளாதார சுமையை சமாளிப்பதற்காக அதனால் அந்த பெற்றோர்கள் எதிர்பார்க்கின்றார்கள், தங்களது பிள்ளைகளை கொண்டு இந்த ஆசிரியரிடம் நாங்கள் பொறுப்பு கொடுத்திருக்கின்றோம். அவரினுடைய அந்த பிள்ளையினுடைய சிறந்த பெறுவருக்கு ஆசிரியரை முழுமையான பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். உண்மையில் ஒரு பிள்ளையினுடைய பெறுபேறு ஒரு சிறந்ததாக அமைவதற்கு ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுடைய கூட்டு முயற்சியால் தான் அந்த பெறுபேற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையில் ஆசிரியர்கள் நாங்கள் சில பெற்றோர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற பொழுது தயவுசெய்து இந்த பாடத்தில் இந்த பகுதியை பிள்ளையை மனனம் செய்ய சொல்லுங்கள். தியரி பாடம் இருக்கு, எங்களை பாடம் ஆரம்பத்திலேயே நான் குறிப்பிட்டிருந்தேன். வணிக கல்வி என்றது வந்து ஒரு மனனம் செய்ய வேண்டிய பகுதியே இருக்கின்றது. அந்த மனனம் செய்ய வேண்டிய பகுதியில் பெற்றோர்கள் எங்களுக்கு உண்மையில் ஒத்துழைப்பை தரலாம். பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்கின்ற நோட்ஸை பிள்ளைகள் படித்திருக்கிறார்களாம். என்னதை பெற்றோர்களும் அதை ஒரு சேர்ந்து எங்களோட ஒரு ஒத்துழைப்பை கொடுத்தால் நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அந்த கணக்கீட்டு பகுதி என்பது முற்றுமுழுதாக நாங்களே பொறுப்பை எடுத்துக்கொண்டு செய்கின்ற பொழுது ஒரு கூட்டு முயற்சியாக சிறந்த பெறுபரை எடுக்கலாம். நிச்சயமாக நிச்சயமாக. அந்த வகையில் பெற்றோர்களும் பிள்ளைகளும் எங்களினுடைய அறிவுறுத்தல்களை பின்பற்றி அவர்களும் அதை நான் இந்த பாடத்துக்கு இந்த பெறுபரை எடுத்துக்கொள்ளணும் என்று நினைக்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல பெறுபரை எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் இப்போ கணித பாடத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் சில சமன்பாடுகள் வந்து எங்களுக்கு எவ்வளோதான் நாங்கள் ஞாபகம் வைத்திருந்தாலும் உடனடியாக ஞாபகம் வராத விடயங்கள் இருக்குது. இப்போ வீட்டில் நாங்கள் அதை நாங்கள் தயார்படுத்தி கொள்ள வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கூறுகின்ற அறிவுரை என்னவாக இருக்கும் சார்? என்னென்றால் சில சமன்பாடுகளை நாங்கள் கணிதத்தில் பயன்படுத்த தான் வேணும். அந்த சமன்பாடு பயன்படுத்துவதற்கு புள்ளி கிடைக்கும். அப்போ அது குறிப்பிட்ட சமன்பாடுகளை இப்போ பாடமாக்க வேண்டிய சமன்பாடுகளை அவையில் படிக்கிற மேசு எந்த ஒரு இடத்துலையாவது பார்க்குற அன்றாடம் பார்க்குற இடங்களில் அதை எழுதி அதை ஒட்டி வைக்கலாம், அதை ஒரு காட்சிப்படுத்தலாம். அப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் பார்த்து போகின்ற பொழுது அதை பாடமாக்கக்கூடியதாக இருக்கும். உண்மையில் முக்கியமான சமன்பாடுகள் இருக்குது, அதை பாடமாக்கினால்தான் அதை பயன்படுத்தி புள்ளியை பெறலாம். இப்போ கூட்டல் விருத்தி பெருக்கல் விருத்தி அப்படியான சமன்பாடுகள் இருக்குது. இருபடி சமன்பாடுல எக்ஸின் பெருமானம் காணுதல் அப்படியான சமன்பாடுகளை இவர்கள் பாடமாக்க வேண்டும். அப்படி பாடம் பெறாமல் இருக்கின்ற பொழுது எங்கேயாவது ஒரு இடத்துல இவர்கள் அந்த படிக்கிற இடத்துல ஒட்டி வச்சு விட்டால் திருப்பி திருப்பி பார்த்து அதை பாடமாக்க கூடியதாக இருக்கு. அதே நேரத்தில் இப்போ கணித பாட பரீட்சை எழுத பரீட்சை மாணவத்துக்கு போகின்ற மாணவர்கள் எவ்வாறான பொருட்களை எடுத்துக்கொண்டு போக வேண்டும், எவ்வாறான பொருட்களை தவிர்க்க வேண்டும்? ரைட். இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டிய பொருட்கள் பேனா பென்சில், அதாவது பேனாவும் நீங்கள் எழுதி பார்த்து விட்டு கொண்டு போகணும். சில பேர் புதுசாக கொண்டு போய் அங்கே எழுதி பார்க்கின்ற பொழுது சில நேரம் எழுதாமல் விட்டுவிடும். இப்போ எங்களில் அந்த ஒரு பழக்கம் இருக்கிறது, கடவுளுக்கு வைத்து விட்டு அந்த பேனாவை கொண்டு போக சொல்வார்கள். இப்போ பரீட்சை மாற்றில் இருக்குமென்றால் அது ஒரு வருஷத்துக்கு முதலே வாங்கி வச்சு விடுவார்கள். அன்று போய் எழுதுகின்ற பொழுது சில நேரம் பேனாக எழுதாமல் விடும். அப்போ இதுகளெல்லாம் ஒரு சின்ன சின்ன டெக்னிக். அவைகளுக்கு என்ன செய்ய வேண்டாம், சில நேரம் அது பெரிய ஒரு டென்ஷன் மன அழுத்தத்தை கொடுத்து விடும். மற்றது இன்னொரு விடயம் என்னென்றால் நாங்கள் இப்போ பேனா பென்சில் மற்றது ரூலர் அது நேர் விளிம்புன்னு சொல்லுவோம், இதுகளெல்லாம் அந்த ஸ்கேல் எல்லாம் சரியாக இருக்கின்றதா என்று பார்த்து விட்டு போகணும். சில நேரம் தொடர்ந்து பாவிச்சு அழிந்து விடும். அப்போ இதுகள் எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு போனால் தான் அங்கே இருக்கிற அந்த சின்ன சின்ன டெக்னிக் அவையில் டென்ஷன் ஆகிவிடும். சரி, நாங்கள் ஏதாவது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இப்போ இந்த கவராயம் ஏதாவது பிரச்சனை ஆகிவிட்டது என்றால் நாங்கள் பயப்படாமல் கேட்கலாம்.
இப்போ சூப்பர்வைசர்கிட்ட தட்டி என்னுடைய கவராயம் பலதறிந்து விட்டது, எனக்கு ஒரு கவராயம் வாங்கி தர முடியுமா மற்றவர்கிட்ட? அப்போ அவர் பார்ப்பார், பக்கத்தில் இருக்கிறவர் வேலை செய்யவில்லைன்னா அதை எடுத்து தந்து விடுவார். அப்போ நாங்கள் பரீட்சை மண்டபத்தில் இல்லை, அங்கே இருக்குபவர் பரீட்சை மேற்பார்வையாளர், அந்த மாணவரின் நன்மை கருதி அவர் செயற்படுவார். அப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அவர்கிட்ட கேட்டு அதுக்கான சலுகையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், பயப்பட தேவையில்லையோ. அதே நேரத்தில் இப்போ வணிக கல்வி பாடத்தை நாங்கள் போகின்ற பொழுதும் சார், எவ்வாறான விடையை நாங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டும், எவ்வாறான விடயங்களை தவிர்க்க வேண்டும்? உண்மையில் வணிக கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் பொதுவாக ஒரு பரீட்சைக்கு செல்லுகின்ற பொழுது அவர்கள் தேவையான பொருட்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் அடிமட்டம் ரூலரை வந்து சற்று பெரிய ரூலர் இருக்கின்றது அந்த அட்டவணைகளை வரைவதற்கு, அந்த ரூலரை அவர்கள் கொண்டு போக முடியும். ஏனென்று சொன்னால் சில பிள்ளைகளுக்கு அந்த லைன்ஸை கீறுறதுக்கு தான் அது இலவான நேரத்தை செலவழிக்கிறார்கள். பேரெட்டு கணக்குகளை வந்து முழுமையான வடிவத்தில் வரைய வேண்டும். அவ்வாறு வரைகின்ற போது சின்ன ரூலர் மற்றது வந்து பெரிய ரூலராக இருந்தால் அது வரைந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். ஆகவே அந்த பெரிய ரூலரை கடைசி நாள் பாடம் பொதுவாக நடைபெறுவது வணிக கல்வி கடைசி நாள் இறுதி பரீட்சையாகத்தான் எங்களுடைய பாடம் அமைகின்றது. ஆகவே பிள்ளைகள் அன்றைய தினம் மாத்திரம் அந்த பெரிய ரூலரை கொண்டு செல்வதனால அந்த நேரத்தையும் அவர்கள் சேமித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் இருவரும் பல்வேறுபட்ட பரீட்சை மண்டபத்துக்கு சென்றிருப்பீங்கள், அதே நேரத்தில் மேற்பார்வை செய்திருப்பீர்கள், அதே நேரத்தில் பரீட்சை வினாத்தாளர்களையும் திருத்தி இருப்பீங்க. இப்போ ஒரு கணித பாட ஆசிரியராக நீங்கள் எதிர்கொள்கின்ற சவால்கள் என்ன சார்? இப்போ ரெண்டு சவால் இருக்கு, மண்டபத்தில் மட்டுமல்ல பொதுவாக. பொதுவாக இப்போ உண்மையில் சில பேர் அந்த கணிதம் கற்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டார். என்ன காரணம்? ஓ, அவர்களுக்கு அந்த கணிதம் கஷ்டம் கஷ்டம் என்ற விடயம் வந்துவிடும். அப்போ சிறிய வயதிலே மனதில் பதிந்துவிடும். ஓ, அப்படியாக வருகின்ற மாணவர்களும் முதல் அவர்களுக்கு முதல் தேவை அந்த கணித பயத்தை போக்குவதுதான். இப்போ மற்றது இன்னொரு விடயம், அந்த கணிதம் கற்காமல் பாஸ் பண்ணாமல் விட்டால் அவர் எதிர்கொள்கிற பிரச்சனையை அவருக்கு சரியாக விளங்கப்படுத்தி விட்டால் அவர் அதில் ஆர்வமாகி விடுவார். எனவே முதல் அப்படியான மாணவர்களை நாங்கள் ஃபேஸ் பண்ணுகின்ற பொழுது முதல் நீங்கள் ரைட் கணிதம் பாஸ் பண்ணிடலாம், என்ன செய்ய போகிறீங்க, அடுத்தது என்ன செய்யலாம். அப்போ என்னென்னா சில பேர் யோசிக்கிறோம் நாங்கள் செகண்ட் சைல கணிதத்தை படிக்கலாம்ட்டு. அப்போ அவ்வளவு கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடத்தில் இவ்வளவு நாங்கள் அந்த ப்ரோக்ராம் டிசைன் பண்ணி இவ்வளவுத்தையும் சொல்லி கணிதத்தை பாஸ் பண்ணாதார்கள், அடுத்த தரம் கணிதத்தை பாஸ் பண்ணுறதுன்றது இன்னும் கடினம். அப்போ அந்த கடினத்தையும் விட இஞ்சியை சரியாக படித்து பாஸ் பண்ணி விடலாம். அப்போ அவர்கள் ஒன்றை விளங்க வேண்டும். இப்போ ஏதாவது கஷ்டம் அப்படி என்று சொல்லி நாங்கள் அடுத்தது மூவ் பண்ணுவோம் என்று சொல்கிறதையும் விட நீங்கள் இப்போ படிக்கின்ற பொழுதே ஒழுங்காக படித்து பாஸ் பண்ணிவிட்டால் பேர்ந்து அங்கால கஷ்டப்பட தேவையில்லை. அதே நேரத்தில் இப்போது கற்பிக்கின்ற முறையில் பல புதிய மாற்றங்கள் வந்திருக்கின்றன சார். இப்போ உங்களை பாடத்தை எடுத்துக்கொண்டால் 2016 பிறகு புதிய சிலபஸ் வந்திருக்கின்றன. இப்போது நவீன தொழில்நுட்பத்தோடு சார்ந்து உங்களுடைய கற்பித்தல் முறை எவ்வாறு மாறுபட்டிருக்கு? இப்போ எங்களோட கல்விக் கொள்கைகளுக்கு அமைவாக பாடத்திட்ட மாற்றம் என்றது வந்து கலைத்திட்ட மாற்றம் அடிப்படையில் அந்த பாடத்திட்டம் மாற்றப்பட்டிருக்கின்றது. அது வந்து அந்த மாற்றம் கட்டாயமாக உள்வாங்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. காரணம் எங்களோட வணிக கல்வி என்பது நடைமுறை விடயம் சார்ந்த ஒரு பாடமாக அமைகின்றது. அப்போ அந்த நடைமுறை விடயம் சார்ந்ததாக இருப்பதனால் விரைவாக அது மாற்றத்துக்கு உள்ளாக வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. ஆகவே அதனை உள்ளடக்கி அந்த பேப்பரினுடைய வினாத்தாள் கட்டமைப்பும் மாற்றம் இருக்கின்றது. அந்த மாற்றத்தை பிள்ளைகள் உண்மையில் சரியாக விளங்கி கொண்ட பிள்ளைகளுக்கு நல்ல பெறுபேற்றம் பெற்றுக்கொள்ள முடியும். சில பிள்ளைகளை பொறுத்தவரையில் அவர்கள் அந்த அதீத அக்கறை அந்த காட்டாத சந்தர்ப்பத்தில் அந்த விடயங்கள் அவர்களால் புரிந்து கொள்வதில் கஷ்டம் இருக்கின்றது. அதே நேரத்தில் இப்போ கணித பாடம்னு நாங்கள் எடுத்துக்கொண்டால் நிறைய மாணவர்களுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி, எந்தெந்த சிலபஸ் கவர் பண்ணி இதுக்குள்ளே வரும், எந்தெந்த எவ்வாறான வினாக்கள் இதுக்குள்ளே வரும், நாங்கள் கிரேட் 8 படித்தது வருமா, ஓலவில் படித்தது வருமா அப்படின்னு சொல்லி பல சந்தேகங்கள் இருக்கு இல்லையா சார்? இதுக்கு ஒரு முழுமையான பதிலை உங்களால் வழங்கக்கூடிய மாதிரி இருக்கு. என்னென்றால் சில பேர் சில மாணவர்கள் என்ன செய்கிறார்கள், நான் இந்த கணக்கு செய்ய மாட்டேன், இது வந்தால் நான் எடுக்க மாட்டேன், இது வந்தால் நான் எடுக்க மாட்டேன், கேத்துராணி தான் எடுக்க மாட்டேன், இப்படி என்று தான் அங்கே போவினேன். போய்களை உண்மையில் சில நேரம் அந்த கணக்கு இலகுவாக வந்துவிடும், இலகுவாக அதை புள்ளியை பெறக்கூடிய மாதிரி வந்துடும். ஆனால் முதலே அவையில் அப்படி ஜோதிச்சு கொண்டு போகிறதால அந்த கணக்கை அதாவது ஆரம்பிக்கிறதுக்கே அவையில் விட்டு விடுவீங்க. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்னா, அங்கே பரீட்சை மண்டபத்தில் நாங்கள் எல்லா கணக்குகளும் நாங்கள் செய்வோம் என்ற ஒரு மெனப்பாங்கூட அவையில் போக வழிகாட்டணும். அவையில் மற்றது அங்கே இப்போ ஒரு செக்ஷன் உண்டு, இப்போ ஒரு திருவோணானிதம் அல்லது இப்போ விரைவு, நாங்கள் விரையில்லை என்று அதாவது நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று போயிருக்கல. சில விலைகளில்
இப்போ இப்படி தான் சூஸ் பண்ணணும் அவியல். எல்லாமே 12 வினாக்கள் இருக்கும். அந்த 12 வினாவில் முதல் 6 வினாவில் 5 சூஸ் பண்ணணும். அடுத்த பகுதியில் 6 வினாக்களில் 5 சூஸ் பண்ணணும். அப்போ சில வினாக்கள் இப்போ உதாரணமாக விரைவு அமைப்புகள் என்றால் அவைகள் கீறி ஒரு சின்ன புள்ளிகளையே பெற்று விடலாம், அதாவது குறைந்த புள்ளிகளையே எடுத்து விடலாம். ஆனால் சில இப்போ திரியோடாணிதம் கேத்திர கணிதம் என்ற பாடங்களை சில நேரம் என்ன ஒரு பயத்தில் போகிறபடியால் அவைகள் அதை எடுக்காமல் அந்த அதை சாய்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் நீங்கள் அதையும் அந்த இடத்துல வச்சு நீங்கள் கொஞ்சம் முயற்சித்து பாருங்க, சில நேரம் உங்களுக்கு புள்ளியில் அதில் பெறக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் இப்போது காமர்ஸ் பாடம்னு சொன்னாலே அவர்களுக்கு சில மாணவர்கள் விரும்பியும் படிப்பார்கள், சில மாணவர்கள் ஏனோ தானோன்னு படிப்பார்கள், சில மாணவர்கள் பாஸ் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு படிப்பார்கள். ஆனால் அதனுடைய முக்கியத்துவம் ஏலவளுக்கு பிறகு தெரிய வரும் இல்லையா சார்? நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு நடைமுறை விடயம் சார்ந்த ஒரு வினாவினை பொழுது கேட்டுக்கிறீர்கள். நாங்கள் பிள்ளைகளை பொறுத்தவரையில் என்ன சொல்வது என்று சொன்னால், பிள்ளையை வாழ்க்கையில் உதாரணமாக சாதாரண தரத்தில் இது ஒரு தெரிவு பாடமாக இருந்தாலும் அவர்கள் உயர்தரத்தில் ஏனைய பிரிவுகளில் உதாரணமாக கணித பிரிவு உயிரியல் பிரிவுக்கு தெரிவு செய்து செல்கின்ற பொழுது அவர்கள் அவர்களின் வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்கு தேவையான பல விடயங்கள் இந்த பாடத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. இப்போ உதாரணமாக வங்கி, இப்போ ஒரு காசோலையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற சந்தர்ப்பம் எதிர்காலத்தில் வரும் எந்த துறையை கற்ற பிள்ளையாக இருந்தாலும். ஆகவே அவ்வாறு அந்த காசோலை தொடர்பாக எவ்வாறு பணம் பெறுவது என்ற நடைமுறை கூட அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விடயம். அப்போ மற்றது அவர்கள் தங்களுடைய தொழில் எந்த துறையாக இருந்தாலும், வைத்திய துறையாக இருக்கலாம், பொறியியல் துறையாக இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு ஒரு போட்டியாளரோ அல்லது அவர்களது நாளாந்த வாழ்க்கைக்கு நிச்சயமாக இந்த பாடத்தில் இவர்கள் ஓலவெல்ல, அதாவது வந்து எங்களை சாதாரண பரீட்சையில் பெற்றுக்கொள்ளுகின்ற, அதாவது படிக்கின்ற காலத்தில் பெற்றுக்கொள்ளுகின்ற அறிவு அவர்களது வாழ்க்கையை திட்டமிட்டு நடத்தி செல்வதற்கு நிச்சயமாக துணை புரியும். அந்த வகையில் நான் ஒரு வணிக கல்வியை படித்ததற்காக சொல்லவில்லை, நான் என்னுடைய வீட்டிலும் சரி நான் அந்த அங்கு படித்த விடயங்களை எனது நாளாந்த என்னுடைய வாழ்க்கையிலே நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன். அது உண்மையில் எனக்கு வெற்றிகரமாக இருக்கின்றது என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். நிச்சயமாக சார். அதே நேரத்தில் ஓலவல் பரீட்சையில் கணிதத்துக்கு ஏ சித்தி பெற்ற மாணவன், விஞ்ஞானத்துக்கும் ஏ சித்தி பெற்ற மாணவன், 8A எடுத்த மாணவன், இப்போ ஏலவல் வந்து மேக்ஸ் ஸ்ட்ரீமை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எவ்வாறான விடயத்தில் கவனம் செலுத்தணும்? உண்மையாகவே ஏ சித்தி பெற்றால் அவர் மேக்ஸுக்கு தான் போக வேண்டுமா? இல்லை இல்லை, அப்போ அதில் தான் நாங்கள் இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால், இப்போ ஒரு மாணவருக்கு இப்போ கணிதம் இன்ட்ரெஸ்டாக இருக்கணும். இப்போ அதில் இப்போ நோமலாகவும் ஏசித்தி பெற்றுவிடலாம். இப்போ சில அது கேத்திர கணிதம் இல்லாமையும் ஏசித்தியை பெற்றுவிடலாம். ஆனால் சில பாடங்கள் இருக்கிறது, அந்த பாடங்கள்லாம் ஏலெவலில் வரப்போகுது. அப்போ இவர்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால், இப்போ ஏலெவல் சிலபஸ் வேறு, ஓலெவல் சிலபஸ் வேறு, அதை புரிந்து கொள்ளணும். ஓ, அப்போ கணிதம்ன்றது ஒரு ஏலெவலில் ஒரு பெரிய டீப்பான ஒன்று. ஓலவெல்ல ஒரு குறிப்பை குறிப்பிட்டு அந்த அவர்களுக்கான அந்த மட்டுப்படுத்தப்பட்ட அளவை தான் அவர்கள் பரிச்சிப்பார்கள். இப்போ அவர் யோசிக்கணும், இப்போ நான் ஏலவெல்ல மேத்ஸ் படிக்க போகிறேன்னால் அவர் அதில் பயங்கரமான ஒரு கடித்தனத்தை காட்டக்கூடிய ஒரு ஆள் தான் அந்த மேத்ஸுக்கு உண்மையாக போகலாம். இப்போ நார்மலாக மற்ற வேறு துறைகள் உண்மையாக இருக்குது, அந்த துறவிகளை தெரிவு செய்து படிக்கிறதுக்கு அது அந்த 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 நாலேஜ் இருந்தால் அவையில் தெரிவு செய்யலாம். இல்லை கணிதத்துக்கு தான் நான் போக போகிறேன் இருந்தால் உண்மையில் இந்த இப்போ ஆரம்பத்திலேயே அந்த கணித பாடத்தில் முழுமையான அக்கறையோடு முழு விடயங்களையும் உள்வாங்கி அவர் படித்து கொண்டிருக்கல ஏலவெல்ல அவருக்கு அது சுகமாக இருக்கும். இப்போ அங்கே வர கணக்குகளை இந்த கணக்குகளை பிரயோகித்து இந்த செய்கைமுறைகளை பிரயோகித்து விடியளித்து அதை வெல்றதுக்குரிய சான்ஸ்கள் கூட வேணும். ஓகே, விருப்பமும் ஆர்வமும் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் ஏலவெல் வந்து மேக்ஸ் பாடத்தை நீங்கள் தெரிவு செய்யலாம். ஓலவெல் பரீட்சையிலேயே எடுத்தேன் என்பதற்காக நீங்கள் தெரிவு செய்தால் நிச்சயமாக பாதிப்படையக்கூடிய விடயங்கள் மாறிவிடும். இன்னும் நிறைவு நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் சார். நிறைவாக நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய அறிவுரை என்ன, இருவரும் பகிர்ந்து கொள்ளலாம். இதில் வந்து வணிக கல்வியும் கணக்கெடு வணிகமும் கணக்கெடு கல்வியும் அல்லது கணிதம் அல்லது ஏனைய பாடங்களை என்று அல்லாமல் பொதுவாக பரீட்சையில் பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டுமென்றால் என்னென்ன விடயங்களை அவர்கள் உண்மையில் செய்ய வேண்டும். உதாரணமாக பரீட்சைக்கு செல்லுகின்ற பொழுது சாதாரண ஒரு மனநிலையை அவர்கள் பேண வேண்டும், ஒரு வளமையான மனநிலையை பரீட்சை காலங்களிலையும் அவர்கள் பேண வேண்டும், அதற்கான செயற்பாடுகளோடு இருக்க வேண்டும். அடிப்படையான விடயங்கள், இந்த தேவையில்லாத டென்ஷனான
சந்தர்ப்பங்களை அவர்கள் தவித்து கொண்டு பயம் பதட்டம் இல்லாமல் நாங்கள் பரீட்சைக்கு செல்ல வேண்டும். மற்றது இப்போ இன்னென்னத்தை தான் நாங்கள் தெரிவு செய்து கொண்டு போகணும், இதைத்தான் நாங்கள் செய்ய போகிறோம்ன்றது எல்லாம் அப்படி இல்லாம முன்னமே தீர்மானித்து கொண்டு செயற்படாமல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எந்த ஒரு வினா வந்தாலும் நாங்கள் அதை செய்வோம்ன்ற ஒரு மனநிலையை உருவாக்கி கொண்டு போனால் போதும். நீங்கள் என்னுடைய இது ஏனென்றால் பிள்ளைகள் இப்போ கணித பாடம் இப்போ வெறும் நான் அதை எழுதலாம், இப்போ அந்த ஆர்வத்தை வீல் கொண்டு வந்துடுவோம். இப்போ நான் ரைட் இப்போ அந்த கணித பாடம் எழுதுகின்ற அந்த முழு என்ன பெர்ஃபார்மென்ஸை இப்போ காட்டலாம் என்ற விதத்தில் அவியல்கள் ஆர்வமாக போனால் அதை வெற்றியட்டி விடலாம். உண்மையாகவே எங்களுடைய கழகத்துக்கு வந்து கணித பாடம் அதே நேரத்தில் வணிக கல்வி பாடம் தொடர்பான பல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். அதிகமான வேலைப்பாடுக்கும் மத்தியிலும் மாணவர்கள் பரீட்சையில் சித்தி அடைய வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக வருகை தந்திருந்தார்கள். கணித பாட ஆசிரியர் திரு சோமசுந்தரம் கிருஷ்ணதாஸ், அதே நேரத்தில் வணிகம் கணக்கீட்டு கல்வியும் பாட ஆசிரியர் திரு உலகநாத பிள்ளை வரதராஜன் ஆசிரியர் என இருவருக்கும் சக்தி டிவியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி சார்பாக மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி இருவருக்கும். நன்றி.